மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளியங்காடு நாள் ரோட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் கலந்து கொண்டார். அப்போது பேசிய பிரகாஷ் காரத், ஒன்றிய பாஜக அரசு பெருமுதலாளிகளுக்கு உதவும் அரசாகத்தான் இருந்துள்ளது எனவும், பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். ஒன்றிய அரசின் கைகூலிகளாக உள்ள ஆளுநர்களை வைத்து மாநில அரசின் உரிமைகள் மற்றும் அதிகாரிகள் பறிக்கப்படுகிறது என்றும், மாநில அரசின் உரிமைகளை மீட்க மக்களவைத் தேர்தலில் பாஜகவை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்றும் தெரிவித்தார். You have a golden opportunity to ensure that not a single BJP candidate wins in Tamil Nadu. Not only the BJP and its allies, but also the AIDMK and its allies. தொடர்ந்து பேசிய பிரகாஷ் காரத், ஒன்றிய பாஜக அரசு அமல்படுத்திய ஜிஎஸ்டி வரியால் சிறு குறு தொழில் நலிவடைந்து விட்டதாக தெரிவித்தார். அதேபோல் நாட்டில் கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவு 83% இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவிப்பதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.